மதுரையில் சமூக வலைதளம் மூலமாக கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்த முன்னாள் ஜொமேட்டோ ஊழியரும் அவரது கூட்டாளியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜொமேட்டோ சீருடை அணிந்து கஞ்சா சப்ளை செய்தவர்கள் சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம். மதுரை மாநகர் தல்லாக்குளம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து பல்வேறு பகுதிகளில் தல்லாக்குளம் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஜம்புராபுரம் மார்க்கெட் பகுதியில் பைக்கில் வந்த இரண்டு நபர்களை நிறுத்தி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் இருசக்கர வாகனத்தை சோதனையிட்டனர். அப்போது இருவரும் கஞ்சா பாக்கெட்டுகளை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் பெரும்பாலான கல்லூரி மாணவர்களை சமூக வலைதளங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்து வந்ததும் அம்பலமானது. இதனையடுத்து இருவரையும் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பிடிபட்ட இருவரில் ஒருவர் மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனியைச் சேர்ந்த பி டி பாலா என்பதும் மற்றொருவர் எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பதும் தெரிய வந்தது. ஜொமேட்டோ உணவு டெலிவரி பாயாக முன்பு வேலை செய்த பி டி பாலா கஞ்சா பொட்டலங்களை எடுத்துச் செல்லும் போது யாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஜொமேட்டோ நிறுவனத்தின் சீருடை அணிந்தவாறு கஞ்சா சப்ளையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். பி டி பாலா ஏற்கனவே பல குற்ற வழக்குகளில் அவ்வப்போது சிறை சென்று வருவதை வாடிக்கையாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பி டி பாலா கணேசன் ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா, 2000 ரூபாய் பணம், 2 செல்போன்கள், இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஜொமேட்டோ நிறுவனத்தின் சீருடை அணிந்து கொண்டு கஞ்சா சப்ளை செய்த சம்பவம் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ள அதே வேளையில் இதே யுக்தியை பயன்படுத்தி இன்னும் என்னென்ன குற்றங்களெல்லாம் நடக்கப் போகிறதோ என போலீசார் புலம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சல்மான்.